கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் காலிஃப்ளவர் கட்லெட் தான் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை கிரேட்டரை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். கட்லெட்டுக்கு மேலே உள்ள பூ மட்டும் தான் தேவைப்படும், அதனால் பூவை மட்டும் நான் துருவி எடுத்துக்கிறேன். மிச்சம் உள்ள பீஸை வந்து தூக்கி போட வேண்டாம், வச்சுருந்தா பக்கோடா பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாவும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. துருவி வச்சதை ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் காலிஃப்ளவர் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் மிளகா பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு இப்படி மசிச்சு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒன்னா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஆற விட்டுருங்க. உங்கள் வீட்டில் பிரெட் கம்ஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 பிரெட்டை எடுத்து அதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இப்போ ரெடி பண்ணி வச்சதில் பிரெட் கம்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மைதாவும் கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஷேப் பண்ணி வச்சதை மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த ஆயிலில் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். மிச்சம் இருக்க காலிஃப்ளவரை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 65 மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு சில மசாலாவில் உப்பு இருக்காது, நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கடல மாவு, அரிசி மாவு, கொஞ்சோண்டு லெமனும் சேர்த்துக்கிறேன். சும்மா தண்ணி ஊற்றி இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச ரெண்டையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் கட்லெட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கோடா வந்து ரோட் சைட் கிடைக்கிற காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரியே இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், காலிஃப்ளவர் பக்கோடாவும் கட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.